Dear students, in the past few classes, we have been studying about modern historians. We studied about 18th century English historian Edward Gibbon. Then we studied about 19th century German historian Leopold von Ranke. In today's class, we will be studying about one more 19th century German historian, Karl Marx. அன்புக்கினிய மாணவர்களே, கடந்த சில வகுப்புகளாக நாம் நவீன கால வரலாற்றாசிரியர்களை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் முதலில் 18ஆம் நூற்றாண்டின் ஆங்கிலேய வரலாற்றாசிரியர் எட்வர்ட் கிப்பனை பற்றி படித்தோம். பிறகு 19ஆம் நூற்றாண்டின் சிறந்த வரலாற்றாசிரியராக கருதப்பட்ட ஜெர்மானிய வரலாற்றாசிரியர் லியோபோல்ட் வான் ராங்கேயை பற்றி படித்தோம். இன்றைய வகுப்பில் 19ஆம் நூற்றாண்டின் இன்னொரு ஜெர்மானிய வரலாற்றாசிரியரான கார்ல் மார்க்ஸை பற்றி படிப்போம். Karl Marx is considered to be a revolutionary thinker, a moralist, and a German philosopher of history. He is said to have brought about radical change in the history of socialist thinking. He had acquired his doctorate in philosophy from the University of Jena in Germany. He was greatly influenced by the works of Hegel. In 1842, he became the editor of a paper. But in spite of his journalist endeavor, he could not support himself financially. In the sense, he was not self-supportive with regard to finance. Hence, he was supported by his friend Friedrich Engels. And for his writings, he was exiled from Germany or Prussia. Then it was Prussia. He was exiled from Prussia. He lived in different parts of Europe after being exiled. He left Prussia in 1843. So from 1843 to 1848, he lived in 1843 to 1845, he lived in France, in Paris. From 1845 to 1848, he lived in Brussels, in Belgium. And finally, he migrated to London, in England. And he, for a very short time, in 1848 to 49, he was able to live in Germany. Apart from that, he spent all his life outside his mother country. In 1847, Marx wrote his book Poverty of Philosophy in response to Proudhon's philosophy of poverty. He developed in this book his fundamental proposition, Economic Interpretation of History. In 1848, Marx came up with his book Communist Manifesto, which contains the summary of his philosophy. Later, he wrote Das Kapital, in which he developed the theory of capitalist system and its dynamism, and its emphasis, and he emphasized on the self-destructive tendencies of capitalism. அன்புக்கினிய மாணவர்களே, கார்ல் மார்க்ஸ் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு புரட்சிகர சிந்தனையாளராக, அறநெறியாளராக, வரலாற்றாசிரியராக, தத்துவ ஞானியாக கருதப்படுகின்றார். 19ஆம் நூற்றாண்டு கண்டெடுத்த ஒரு புரட்சிகர சிந்தனையாளர், அறநெறியாளர், தத்துவ ஞானி, வரலாற்றாசிரியர்.
அவருடைய சிந்தனைகள் சமதர்ம சிந்தனையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக சமத்துவ சமுதாயத்தில் உருவாக்குவதில் ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய ஜெனாப் என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் பாடத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். இயல்பாகவே அல்லது ஆரம்ப நிலையிலேயே அவர் ஹெஜல் உடைய எழுத்துக்களால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஹெஜலுடைய எழுத்துக்களை உள்வாங்கியிருந்தார். ஹெஜலின் எழுத்துக்கள் அவர் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஹெஜல் உடைய எழுத்துக்கள் அவரை அதிகமாக பாதித்திருந்தன. 1842 அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியராக தனது பணியை துவக்கினார். ஆனால் பத்திரிகை ஆசிரியராக இருந்த போதும் அது அவருக்கு போதுமான வருமானத்தை ஈன்று எடுக்கவில்லை. அவருக்கு போதுமான வருமானத்தை கொடுக்கவில்லை. அவருடைய நெருங்கிய நண்பரான ஃப்ரெட்ரிச் ஏஞ்சல்ஸ் அவருக்கு பொருளாதார ரீதியாக உதவிகள் புரிந்து வந்தார். கார்ல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிச் ஏஞ்சல்ஸும் அதற்கு பிறகு நெருங்கிய நண்பர்களாக இருந்து இந்த இருவரும் சேர்ந்து பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றன. கார்ல் மார்க்ஸ் இப்படி ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்து கொண்டு எழுதி கொண்டிருந்த வேளையில் அவர் பிரஷ்ய அரசாங்கத்தால், அதாவது அன்றைய நாளில் பிரஷ்யா என்பது தனி நாடாக இருந்தது, அது பிற்காலத்தில் ஜெர்மனியோடு இணைந்தது. ஆக பிரஷ்யா அரசுக்கு எதிராக எழுதினார் என்ற காரணத்தினால் தன்னுடைய தாய்நாட்டிலிருந்து விலக்கப்பட்டார். தாய்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதற்கு பிறகு கார்ல் மார்க்ஸ் எப்பொழுதுமே ஒரு சிறிய இடைவேளை மட்டும் ஜெர்மனியில் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. 1843 அவர் பிரஷ்யாவை விட்டு வெளியேற்றப்பட்டார். 1843 முதல் 1845 வரை 2 வருடங்கள் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரமான பாரிஸிலும், 1845 முதல் 1848 வரை பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸிலும், பிறகு சிறுகாலம் தன்னுடைய தாய்நாடான ஜெர்மனியில் கொலோன் பகுதியிலும், பிறகு 1849 இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரத்திலும் வசித்து வந்தார். கடைசி வரை தன்னுடைய தாய்நாடுக்கு திரும்ப முடியவில்லை. இங்கிலாந்தில் கூட அவர் அகதியாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இங்கிலாந்தில் கூட அவர் குடியுரிமை மறுக்கப்பட்டார். மறுக்கப்பட்டிருந்தாலும் அவர் அங்கு தஞ்சம் புகுந்து தஞ்சம் பெறுவதற்கு இங்கிலாந்து அரசு அனுமதித்திருந்தது. ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழில் அவர் பாவர்டி ஆஃப் பிலாசபி என்கின்ற புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகமானது அவருடைய முன்னாள் நண்பர் பிரதான் என்கின்ற இன்னொரு தத்துவ ஞானி, பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர், அவருடைய புத்தகம் பிலாசபி ஆஃப் பாவர்டி என்கின்ற புத்தகத்துக்கு பதிலாக பாவர்டி ஆஃப் பிலாசபியை எழுதினார்.
அதாவது பிரதாவுனுடைய புத்தகமான பிலாசபி ஆஃப் பாவர்ட்டி என்கின்ற புத்தகத்தை விமர்சித்து கார்ல் மார்க்ஸ் பாவர்ட்டி ஆஃப் பிலாசபி என்கின்ற புத்தகத்தை எழுதினார். அடிப்படையில் இந்த புத்தகத்தில் கார்ல் மார்க்ஸ் அவருடைய அடிப்படை கோட்பாடான எக்கனாமிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்டரி அல்லது வரலாற்றின் பொருளாதார கோட்பாட்டை முதல் முறையாக இந்த புத்தகமான பாவர்ட்டி ஆஃப் பிலாசபியில் முன்வைத்தார். அடிப்படையில் பொருளாதார கோட்பாடு, வரலாற்றின் பொருளாதார கோட்பாடு என்பது என்னவென்று சொன்னால், கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார், வரலாற்று சம்பவங்கள், வரலாற்று நிகழ்வுகள் பொருளாதார அடிப்படையில் நடைபெறுகின்றன. அனைத்து வரலாற்று சம்பவங்களுக்கும் சமூக மாற்றத்திற்கு வரலாற்று நிகழ்வுகளுக்கு அடிப்படையாக பொருளாதாரமே அமைந்திருக்கிறது என்பது எக்கனாமிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்டரி, அவருடைய வரலாற்று பொருளாதார வரலாற்று கோட்பாடு, வரலாற்றுக்கான பொருளாதார கோட்பாடு, கார்ல் மார்க்ஸ் உடைய கோட்பாடு. இந்த கோட்பாடை முதல் முதலாக கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய புத்தகமான பாவர்ட்டி ஆஃப் பிலாசபியில் எழுதினார். 1848 கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அதில் அவருடைய ஒட்டுமொத்த தத்துவத்தையும் வழங்கியிருக்கிறார். பிறகு தாஸ் கேபிட்டல் என்கின்ற அவருடைய புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகத்தில் முதலாளித்துவம், முதலாளித்துவத்தின் தன்மைகள், முதலாளித்துவத்தின் நன்மைகளை பற்றி எழுதிவிட்டு அதே போல் அதனுடைய பாதிப்புகளை, அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை பற்றி இந்த புத்தகத்தில், தாஸ் கேபிட்டல் புத்தகத்தில் விளக்கியிருக்கிறார். முதலாளித்துவத்தின் நன்மைகள் என்று சொல்வதை விட முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த முனைப்புத்தன்மை, அதை பற்றி விளக்கிவிட்டு பிறகு அந்த முனைப்புத்தன்மையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி இந்த தாஸ் கேபிட்டல் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆக கார்ல் மார்க்ஸ் ஜெர்மன் நாட்டு வரலாற்றாசிரியர், தத்துவ ஞானி, அறநெறியாளர், சிந்தனையாளர். அவர் மூன்று புத்தகங்கள் எழுதி, மூன்று புத்தகங்களை நாம் படித்திருக்கிறோம். ஒன்று பாவர்ட்டி ஆஃப் பிலாசபி, ரெண்டு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, மூன்று தாஸ் கேபிட்டல். The philosophy of Karl Marx is called as Marxism. And Marxism believes in determinism. When we say Marxism believes in determinism, we mean Marx believed that history is governed by laws and it is important to understand this historical process. Or it is important to understand the laws that govern the historical process. And then he says the basic law that governs the historical process are economic factors. He argues that ideas, institutions, law, politics, art, and all other aspects of life are governed by economic factors. He argues that the organizational framework of production should belong to the community and hence production must be nationalized. And likewise, he says that ideas are not independent agents but intermediaries. The thinker, the philosopher or scientist is not above monetary pressure. Hence,
we should understand that Renaissance, an era of enlightenment, an age when several ideas were born, was a product of improved shipping, increased trade and new trade routes, hence enhanced economy incited the age of enlightenment. And he further says that history is a conflict between old and new principle and a progress in history is achieved when through revolution the old principle is eradicated and the new principle gains power. In other words, he says that if the old and new principle make a compromise through reforms, then progress is retarded. And if there is a revolution and in which the new principle gains, then there is progress. And he also says that clash of interest among social groups. History is always a clash of interest among social groups, which he calls as class struggle. And he calls this clash of interest or class struggle as a great motivating power of history. He says that it has always been perpetual. It was once between feudalism and serfdom. Then now it is between capitalists and trade unions. And he says that progress is a result of victory of one class over another. And the struggle for progress will last till the vestiges of power, the previous authority disappear. Likewise, he also says that surplus labor creates surplus value for the product. And this surplus value should be entitled to the laborer. So this is his philosophy. அன்புக்கினிய மாணவர்களே, மார்க்சிசம் என்ற கோட்பாடு கார்ல் மார்க்ஸ் தந்தது. கார்ல் மார்க்ஸ் உடைய சிந்தனை, கார்ல் மார்க்ஸ் உடைய தத்துவம் அடிப்படையில் மார்க்சிசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மார்க்சிசத்தின் பண்புகளை நாம் பார்க்கின்ற வேளையில், முதலாவதாக மார்க்சிசம் என்பது டிட்டர்மினிஸ்ட் என்று சொல்கிறார்கள். டிட்டர்மினிஸ்ட் என்று சொன்னால் தீர்மானவாதம் என்று தமிழ் சொல் வருகிறது. அப்படி என்று சொன்னால், வரலாறு சில விதிகளுக்கு உட்பட்டது, அதாவது சமூக சம்பவங்கள், சமூக மாற்றம், சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சில விதிகளுக்கு உட்பட்டது என்று மார்க்ஸ் கூறுகிறார். அப்படி கூறுவதனால் அதை டிட்டர்மினிஸ்ட் என்று சொல்கிறோம். ஆக நடக்கக்கூடிய சம்பவங்கள் சில விதிகளின் அடிப்படையில், சில காரணிகளின் அடிப்படையில் நடைபெறுகின்றன. ஆக காரணிகளின் அடிப்படையில் சம்பவங்கள் நடைபெறுகின்றன, வரலாற்று மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று சொல்வதன் காரணமாக மார்க்சிச கோட்பாட்டை டிட்டர்மினிஸ்ட் கோட்பாடு என்றோ அல்லது தீர்மானவாத கோட்பாடு என்றோ நாம் சொல்லுகிறோம். இதை சொன்ன பிறகு அடுத்தபடியாக அந்த காரணங்கள் என்ன என்று தேட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சமூகத்தை, சமுதாயத்தை, வரலாற்றை இயக்கக்கூடிய காரணம் என்ன என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு மார்க்ஸ் உடைய விடை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், பொருளாதாரமாக இருக்கிறது. மார்க்ஸ் சொல்லுகிறார், பொருளாதாரமே சமூகத்தை இயக்கக்கூடிய சக்தி, பொருளாதாரமே சமூகத்தை இயக்குகின்றது, பொருளாதாரமே சமூக மாற்றத்தை நிர்ணயிக்கிறது, பொருளாதாரமே
சமூகங்களை வரலாற்றை மாற்றியமைக்கிறது என்று அவர் வாதிடுகிறார். ஆக அவருடைய அடிப்படை கருத்து என்னவென்று சொன்னால், வரலாறு என்பது பொருளாதார அடிப்படையில் அமைகின்றது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஆக வரலாற்றில் நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் பின்னணியில் ஒரு வரலாற்று ஒரு பொருளாதார காரணம் இருக்கிறது என்பதை அவர் ஆணித்தரமாக நம்புகிறார். மேலும் அவர் சொல்கிறார், சிந்தனைகள், ஒரு சமூகத்தில் நிலவக்கூடிய சிந்தனைகள், ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சமூக பொருளாதார நிறுவனங்கள், ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சட்ட அமைப்பு, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல், ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய கலை, இவை எல்லாவற்றையும் பொருளாதாரம் தீர்மானிக்கிறது. ஆக இவை எல்லாவற்றின் கூட்டுதான் வரலாறு. கடந்த கால சிந்தனைகளை பற்றி படிப்பது, கடந்த கால சட்டங்களை பற்றி படிப்பது, கடந்த கால அரசியலை பற்றி படிப்பது, கடந்த கால கலையை பற்றி படிப்பது, கடந்த கால நிறுவனங்களை பற்றி படிப்பது தான் வரலாறு. ஆக இந்த கடந்த கால இத்தனை விஷயங்களும் பொருளாதாரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால், அப்பொழுது வரலாறு என்பது பொருளாதாரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது என்று மார்க்ஸ் சொல்லுகிறார். மேலும் அவர் வாதிடுகிறார், சமூக மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், சமூகம் மாற வேண்டும் என்று சொன்னால், சமுதாயம் மாற வேண்டும் என்று சொன்னால், சமுதாய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், உற்பத்தி என்கின்ற அந்த விடயம், உற்பத்திக்கான அடிப்படை தன்மைகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது உற்பத்தியை நாம் தேசியமயம் ஆக்க வேண்டும். அப்படி உற்பத்தியை நாம் தேசியமயமாக்கினால் மட்டுமே சமூக மாற்றம் வரும் என்று அவர் சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், அவர் சொல்கிறார், பொருளாதாரத்தின் அடிப்படை உற்பத்தி. பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் உற்பத்தி, பொருட்களின் உற்பத்தி தான் பொருளாதாரம். ஆக இந்த பொருளாதாரம் சில நபர்களின் கையில் இருப்பதை விட அது தேசியமயமாக்கப்பட்டு உற்பத்தி என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பொறுப்பாக கொண்டு வரக்கூடிய சூழலில் சமூக மாற்றம் வரும் என்று அவர் சொல்கிறார். அவருடைய அடிப்படை வாதமே இதுதான். கடந்த காலங்களில் பொருளாதாரம் என்பது பொருளாதார என்பது சமுதாயத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆக சமூக வேறுபாடுகள் திகழ்கின்றன. ஆக சமூக மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் உற்பத்தியை தேசியமயமாக்க வேண்டும் என்பது அவருடைய கோட்பாடாக இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு அவர் மேலும் சொல்கிறார், சிந்தனைகள் மூலமாக மனிதர்கள் மாறுவார்களா, சிந்தனைகள் மூலமாக சமுதாயம் மாறுமா என்று சொன்னால் அதை மறுக்கிறார் அவர். ஏன் என்று சொன்னால், அவர் சொல்கிறார், சிந்தனைகள் கூட, சிந்தனையாளர்கள் கூட, தத்துவ ஞானிகள் கூட, அறிவியலாளர்கள் கூட, தொழில்நுட்பவாதிகள் கூட பொருளாதார காரணங்களுக்காகவே இயங்குகின்றன. ஆக சிந்தனையாளர்கள் என்பவர்கள் பொருளாதார நெருக்கடியால் நிர்ணயிக்கப்படுகிறார்கள் என்ற காரணத்தினால் சிந்தனையாளர்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியாது. சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தின் மீது ஒரு தெளிவான கட்டுப்பாடு வர வேண்டும், பொருளாதாரம் தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இதற்கு ஒரு உதாரணமும் சொல்கிறார். உதாரணமாக ரினைசான்ஸ், மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சி என்பது புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், புதிய சமூகத்தில் புதிய கண்ணோட்டங்கள் வந்த காலம். இடைக்காலத்தில் அல்லது இடைக்காலத்தின் இறுதி கட்டத்தில் தொடங்கி
நவீன காலத்தின் தொடக்கத்தில் இருந்த ஒரு இயக்கம் மறுமலர்ச்சி. இதை பற்றி நாம் படித்திருப்போம். மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லுவோம். ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி காலம் என்று இருந்தது. அப்பொழுது பெரிய புதிய புதிய சிந்தனையாளர்கள் வந்தார்கள். ஆக சிந்தனையாளர்கள் எப்படி வந்தார்கள் என்று சொல்லுகின்ற வேளையில், அந்த காலகட்டத்தில் நாம் பார்ப்போமே ஆனால் வியாபாரம் பெருகி இருந்தது, கப்பல் போக்குவரத்து அதிகமாகி இருந்தது, புதிய புதிய இடங்களுக்கு மக்கள் சென்றார்கள், வியாபாரம் அதிகரித்திருந்தது. இப்படி பொருளாதார மேன்மைதான் அந்த மறுமலர்ச்சியை உண்டு பண்ணியது. ஆக பொருளாதாரம் தான் அடிப்படை என்று அவர் வாதிடுகிறார். அதே போல் மேலும் அவர் சொல்கிறார், எல்லா காலகட்டங்களிலும் பழைய சித்தாந்தமும் புதிய சித்தாந்தமும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். இந்த பழைய சித்தாந்தத்திற்கும் புதிய சித்தாந்தத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய போட்டி சமூக மாற்றத்திற்கு மிக முக்கியமானது. இந்த பழைய சித்தாந்தத்திற்கும் புதிய சித்தாந்தத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போட்டியில், இந்த இரண்டு சித்தாந்தங்களுக்கும் இடையே ஒரு சமரசம் ஏற்படுமேயானால் மாற்றம் அல்லது வளர்ச்சி தடைப்படும். வளர்ச்சி என்பது எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால், இந்த பழைய சித்தாந்தத்திற்கும் புதிய சித்தாந்தத்திற்கும் இடையே ஏற்படுகின்ற போட்டியில் பழைய சித்தாந்தம் முழுமையாக அகற்றப்பட்டு புதிய சித்தாந்தம் வந்தால் புதிய சித்தாந்தம் முழுமையாக வெற்றி பெற்றால் வளர்ச்சி வரும். பழைய சித்தாந்தத்திற்கும் புதிய சித்தாந்தத்திற்கும் ஏற்படுகின்ற இந்த போட்டியில் ஒரு சமரசம் ஏற்பட்டுவிட்டால் வளர்ச்சி தடைப்படும். ஆக ஒரு பழைய சித்தாந்தத்தை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட வேண்டும் என்று மார்க்ஸ் வாதிடுகிறார். ஒரு புரட்சியின் மூலமாகத்தான் பழைய சித்தாந்தங்களை அகற்ற முடியும் என்று மார்க்ஸ் கூறுகிறார். மேலும் மார்க்ஸ் சொல்கிறார், வரலாறு என்பது வர்க்கங்களுக்கிடையேயான போர். ஒரு சமூகத்தில் நிறைய பிரிவுகள் இருப்பார்கள். ஒரு சமூகத்தில் நிறைய பிரிவுகள் இருக்கின்ற வேளையில் ஒவ்வொரு பிரிவும் தன்னுடைய மேன்மைக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு பிரிவும் தனக்காக தன்னுடைய நலனை பாதுகாப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கும். ஆக வர்க்கங்கள், ஒவ்வொரு சமூக பிரிவையும் ஒரு வர்க்கமாக சொல்கிறார் அவர். வர்க்கங்கள் தங்களுக்கிடையே எப்பொழுதும் போட்டியில் இருக்கும். அப்படி நடைபெறுகின்ற போட்டியில் தான் வரலாறை தீர்மானிக்கிறது. அப்படி நடைபெறுகிற போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் வரலாறை தீர்மானிக்க முடியும். அப்படி நடைபெறுகிற போட்டியில் ஒரு பிரிவு, ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை முழுமையாக அகற்ற முடியுமே ஆனால் அங்கு ஒரு சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் வாதிடுகிறார். மேலும் அவர் சொல்கிறார், இந்த வர்க்க போர் என்பது, சமூகங்களுக்கிடையேயான போர் என்பது காலம் காலந்தோறும் இருக்கும். உதாரணமாக இடைக்காலத்தில் ஃபியூடலிசம் மற்றும் செர்ஃப்டம் அப்படி என்று சொன்னால், நிலமானிய பிரபுக்கள் இருந்தார்கள். இடைக்கால
ஐரோப்பாவில் நிலமானிய பிரபுக்கள் இருந்தார்கள். அந்த நிலமானிய பிரபுக்களிடம் அடிமைகளாக இருந்தவர்கள் இருந்தார்கள். ஆக இரண்டு வர்க்கங்கள். இந்த இரண்டு வர்க்கங்கள் இடைக்காலத்தில் தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தன. அதே போல் நவீன காலத்தில் முதலாளிகளும் தொழிலாளர்களும், முதலாளிகளின் நலன் தொழிலாளர்களின் நலனுக்கு எதிரானதாகவும், தொழிலாளர்களின் நலன் முதலாளிகளின் நலனுக்கு எதிரானதாகவும் இருப்பதாக மார்க்ஸ் உணர்கிறார். ஆக இரண்டு வர்க்கங்கள் இது. இந்த இரண்டு வர்க்கங்களுக்கிடையே போர் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று அந்த போரில் ஒரு புரட்சியின் மூலமாக ஒரு வர்க்கம் வெற்றி பெறும் என்று அவர் சொல்கிறார். இறுதியாக அவர் சொல்கிறார், சர்ப்ளஸ் லேபர், ஒரு பொருள் உற்பத்தியாகின்ற வேளையில் அந்த பொருளை உற்பத்தி செய்வதில் ஒரு தொழிலாளி தான் உயிர் வாழ எவ்வளவு வேலை செய்ய வேண்டுமோ அதைவிட அதிகமான வேலை செய்து அந்த பொருளை உற்பத்தி செய்கிறான். அப்போ அந்த பொருள் உற்பத்தியான பிறகு அதன் மீது அதற்கு ஒரு மிகைப்படுத்திய லாபம் ஏற்படுகிறது. அந்த பொருளுக்கான மதிப்பு கூட்டப்படுகிறது. அந்த பொருளுக்கான மதிப்பு இந்த தொழிலாளியின் உழைப்பால் ஏற்படுகிறது. ஆக அந்த கூட்டப்பட்ட மதிப்பு, ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட போது கூட்டப்பட்ட மதிப்புக்கு அடிப்படை காரணமாக இருப்பது தொழிலாளியின் உழைப்பு. அது தொழிலாளியின் உழைப்பின் மூலமாக வந்த மதிப்பு என்ற காரணத்தினால் அதற்கு உரியவர் அந்த தொழிலாளியே என்று அவர் வாதிடுகிறார். ஆக இது மார்க்சிய கோட்பாட்டின் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. இனி வரக்கூடிய வகுப்புகளில் நாம் மார்க்சை புரிந்து கொள்ள, இன்னும் அவருடைய கோட்பாடுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம்.